நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கலாங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் இன்னைக்கு இருக்க காலக்கட்டத்தில் காதலர்கள் தினத்தை வந்து காதலர்கள் மட்டும் கொண்டாடல கள்ள காதலர்களும் கொண்டாடுறாங்க சோ அப்படி கொண்டாடும் போது நடந்த ஒரு விபரீத சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே இருக்கக்கூடிய நடுவள்ளூர் என்ற பகுதியில் தான் நடந்திருக்கு இந்த பகுதியை சேர்ந்தவர் தான் லாரி ஓட்டுனர் பிரகாஷ் இவருடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா பிரியா இந்த தம்பதிகளுக்கு மூன்று குழந்தைகள் இருக்கு கணவரான பிரகாஷ் வந்து அடிக்கடி வந்து லாரி ஓட்டுறதால வெளி வெளி மாநிலங்களுக்கும் வெளியே அப்படியே அடிக்கடி வெளியே போறதால அடிக்கடி வீட்டில் வந்து தனிமையில வந்து பிரகாஷோட மனைவி பிரியா இருந்திருக்காங்க ஸோ இப்படி இப்படி இருக்கும்போது காலையிலேயே வந்து அந்த வீட்டுக்கு வந்து பால் வியாபாரி வந்து பால் போட வருவார் சின்னத்துறை அப்படிங்கிற நபர் ஸோ இப்படி வந்து பால் போட வரும்போது கணவரும் வீட்டில் இல்லை அடிக்கடி பால்காரரும் வீட்டுக்கு வரும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கம் ரெண்டு பேருக்கு கள்ள காதலாக மாறி கணவனும் வீட்டில் இல்லாததால் இவங்க அடிக்கடி வந்து தனிமையில் சந்திச்சு வந்திருக்காங்க ஸோ இப்படி இவங்க பால்காரனோட தன்னுடைய மனைவி இருக்கிற விஷயம் வந்து பிரகாஷுக்கு தெரிய வந்து மனைவியான பிரியாவையும் பால்காரனை வந்து கண்டிச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதலர் தினம் என்பதால் வந்து இந்த கள்ளக்காதல் வந்து ஒருவேளை இந்த காதல் தினத்தை கொண்டாடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் பிரகாஷ் வந்து அவருடைய வீட்டுக்கு போயிருக்காரு தன்னுடைய வீட்டில் மனைவியான பிரியா இல்லை தன்னுடைய மனைவி பிரியா வீட்டில் அப்புறம் எங்கே போயிருக்கா ஒருவேளை கள்ளக்காதலான பால் வியாபரியான சின்னத்துறை பேர் போகலாம் அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் தான் கோபத்துலேயும் வந்து அறிவாளோட போயிருக்காரு அவர் நினச்ச மாதிரியே வந்து பால்காரனான சின்னத்துறை வீட்டில் வந்து தன்னுடைய மனைவியான பிரியாவோட கள்ளக்காதல் ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமாக இருந்திருக்காங்க தனிமையில் இருந்திருக்காங்க இதை உடனே வந்து எதிரே கண்ணெதிரே பார்த்த உடனே பிரகாஷுக்கு வந்து கோபம் பொங்கியிலிருந்து கையில் வச்சிருந்த அறிவாளால் ரெண்டு பேருமே சர மாதிரியாக வெட்டியிருக்காரு ஆனால் ரெண்டு பேருமே சாகலை வெட்டுக்காயம் பட்டிருக்காங்க ரெண்டு பேரும் கற்றுன உடனே அக்க பக்கத்தில் எல்லாருமே வந்து அவங்களை காப்பாற்றிருக்காங்க இப்போ வந்து வெட்டிட்டு இவங்க செத்துருப்பாங்க எப்படி பற்றி கண்டிப்பாக செத்துவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இப்போ லாரி ஓட்டனான பிரகாஷ் வந்து காவல் நிலையத்தில் போயிட்டு சரண அடைஞ்சிட்டாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே சகலை இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இப்போது ட்ரீட்மெண்ட் வந்து அரசு ஆஸ்பத்திரிலேருந்து சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவுப்படுங்க